வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இப்போ நம்ம இருக்கிறது திருவுட்டியானிங்கிற புனித கஷேத்திரம். அதாவது 108 சத்திபீடங்கள்ங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் 108 சத்திபீடங்களுடைய சக்தி வாய்ந்த தலங்களாக இருக்கக்கூடியது உபபீடம் 9. உபபீடம் 9 8வது இடமாக இருக்கக்கூடியது ஊட்டியானி. இந்த ஊட்டியானியில் இருக்கக்கூடிய நாகபராசக்தி அம்மன் திருத்தலமாகப்பட்டது. அம்மனுடைய ஆபரணம் விழுந்த இடத்துல மிக முக்கியமான இடமான நாகம் விழுந்த நாகமாவது ஒட்டியானத்தில் வந்து நாகமாக இருந்த அந்த நாகம் விழுந்த இடம் தான் ஊட்டியானி. அப்படியேப்பட்ட இந்த திருத்தலத்தில் அவதரித்து வந்தவருக்கு வேண்டுவரம் அள்ளி வழங்கக்கூடிய அந்த நாகபராசக்தி அம்மன் திருத்தலத்தில் தான் இருக்கோம் நம்ம. இந்த திருத்தலத்தோட மகிமை என்னென்னா, திருவுட்டியானிங்கிற பேருடைய மட்டும் இல்லை, நாகபராசக்தி அம்மன் திருத்தலமாக அமர்ந்திருக்கக்கூடிய திருத்தலம். இது வந்து சுயம்பு பீடம், தானாக எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த சுயம்பு பீடம். இந்த சுயம்பு பீடம் வந்துட்டு தரமட்டத்திலிருந்து சுமார் வந்து ஒரு 5 பள்ளத்தில் இருக்குது இந்த சக்திபீடம். அப்படியேப்பட்ட சக்தி வாய்ந்த திருத்தலம் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது வருவோம், நாகபராசக்தி பேரருளை பெறுவோம். ஓம் சக்தி. திருவுட்டியானி பேரரசு போற்றி.